ಪಾತ್ರಂ ಜ್ಞಾನ ವೈರಾಗ್ಯ ಭೂಷಣಂ ಶ್ರೀಮದ್ವೆಂಕಟನಾಚಾರ್ಯಂ ವಂದೇ ವೇದಾಂತ ದೇಶಿಗಂ ಲಕ್ಷ್ಮೀನಾಥ ಸಮಾರಂಭಾಂ ನಾಥಯಾಮುನ ಮಧ್ಯಮಾಂ ಅಸ್ಮದಾಚಾರ್ಯ ಪರ್ಯಂತಾಂ ವಂದೇ ಗುರು ಪರಂಪರಾಂ ಯೋ ನಿತ್ಯಮಚ್ಯುತ ಪದಾಂಬುಜ ಯುಗ್ಮ ದುಗ್ಮ ವ್ಯಾಮೋಹತಸ್ತದಿತರಾಣಿ ತೃಣಾಯ ಮೇನೇ ಅಸ್ಮದ್ಗುರೋರ್ಭಗವತೋಸ್ಯ ದೈಕಸಿಂಧೋಃ ರಾಮಾನುಜಸ್ಯ ಚರಣೌ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ ಮಾತಾ ಪಿತಾ ಯುವತಯಸ್ತನಯಾ ವಿಭೂತಿಃ ಸರ್ವಂ ಯದೇವ ನಿಯಮೇನ ಮದನ್ವಯಾನಾಂ ಆದ್ಯಸ್ಯ ನಃ ಕುಲಪತೇರ್ವಕುಲಾಭಿರಾಮಂ ಶ್ರೀಮತ್ತರಂಗ್ರೀಗುಣಂ ಪ್ರಣಮಾಮಿ ಮೂರ್ಧ್ನಾ ಭೂತಂ ಸರಶ್ಚ ಮಹದಾಹ್ವಯ ಭಟ್ಟನಾಥ ಶ್ರೀಭಕ್ತಿಸಾರ ಕುಲಶೇಖರ ಯೋಗಿ ವಾಹಾನ್ ಭಕ್ತಾಂಗ್ರಿರೇಣು ಪರಕಾಲಯತೀಂದ್ರಮಿಶ್ರಾನ್ ಶ್ರೀಮತ್ಪರಾಂಕುಶಮುನಿಂ ಪ್ರಣತೋಸ್ಮಿ ನಿತ್ಯಂ ನೀಳಾತುಂಗಸ್ತನಗಿರಿತಟೀ ಸುಪ್ತಮುದ್ಬೋಧ್ಯ ಕೃಷ್ಣಂ ಪಾರಾರ್ಥ್ಯಂ ಸ್ವಂ ಶ್ರುತಿಸತಶಿರಸಿದ್ಧಮಧ್ಯಾಪಯಂತಿ ಸೋಚ್ಛಿಷ್ಟಾಯಾಂ ಸೃಜಿ ನಿಗಲಿತಂ ಯಾಬಲಾತ್ಕೃತ್ಯ ಭುಂಕ್ತೇ ಗೋದಾತಸ್ಯೈನಮಿದಂ ಭೂಯ ಏವಾಸ್ತು ಭೂಯಃ ಅನ್ನವಯಲ್ ಪುದುವಯಾಂಡಾಳ್ ಅರಂಗರ್ಕು பண்ணு திருப்பவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நப்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்னை இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்கு ಶ್ರೀ ವಿಷ್ಣು ಚಿತ್ತ ಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗ ದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಸರ್ವೇಶ್ವರನಾದ ಶ್ರೀಮನ್ನಾರಾಯಣನ್ ಇಂದ ಜಗತ್ತೆಯೆಲ್ಲಾಂ ಸೃಷ್ಟಿಕರವನ್, ಇಂದ ಉಲಗತ್ತೆಯೆಲ್ಲಾಂ ರಕ್ಷಿಕರವನ், கடைசியில சம்ஹாரம் பண்ணக்கூடியவன், நடுவில் அந்தரியாமையாக இருக்கக்கூடியவன், மோக்ஷப்பிரதன், மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியவன், எல்லாருக்கும் எல்லா பலனையும் கொடுக்கக்கூடியவன், இப்படியெல்லாம் நாராயணனே வேதங்கள் எல்லாம் அடையாளம் காண்பிக்கின்றன. சாஸ்திரங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்லி நமக்கு புரிய வைக்கிறது. ஒரு சின்ன குழந்தைக்கு கூட பெருமாள் யார் அப்படின்னு புரியணும் அப்படின்னா இந்த உலகத்தை காண்பி சொல்லணும். இந்த உலகத்துக்கெல்லாம் சிருஷ்டிகர்த்தா பெருமாள், இதையெல்லாம் படைத்தவர், இந்த மலையையும் இந்த மண்ணையும் இந்த சமுத்திரத்தையும் இந்த காற்றையும் இந்த பூமியையும் உன்னையும் என்னையும் படைத்தவர் அப்படின்னு சொல்லி தான் குழந்தைக்கு புரிய வைக்கணும். உனக்கு நல்ல புத்தி கொடுக்கிறவர் அப்படின்னு குழந்தைக்கு வைக்கணும், உன்னை காப்பாற்றுறவர் அப்படின்னு சொல்லி தான் குழந்தைக்கு புரிய வைக்கணும். ஏதாவது ஆபத்துன்னு வந்தா அவர் தான் உன்னை காப்பாற்றுறார் அப்படின்னு சொல்லணும். உபனிஷத்தும் அப்படிதான் சொல்லி காண்பிக்கிறது. பெருமாளுக்கு அடையாளமாக இதைத்தான் சொல்றது. ஓம் யதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம்விசந்தி தத் விஜிஜ்ஞாசஸ்வ தத் பிரம்மேதி. எது பிரம்மம் அப்படின்னு கேட்டா, அப்போ பிருகுன ஒருத்தர் வருணன் கிட்ட போய் கேட்டாரா, அப்போ வருணன் கிட்ட சொன்னார் அப்படின்னு ஒரு வேதத்துல இந்த லோகங்கள்லாம் யார்கிட்டேருந்து உண்டாச்சோ, யார் இதை காப்பாத்துறாளோ, யார்கிட்ட இது லயம் அடையிறதோ சம்ஹாரம் அடையிறதோ அவர் தான் பிரம்மம் அப்படின்னு எடுத்து சொன்னாராம். இத்தனை அடையாளம் பெருமாளுக்கு இருக்கு, இத்தனை காரியத்தையும் அவர் எதுக்காக பண்ணார் அப்படின்னு கேட்டா, எதுக்காக லோகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறார், எதுக்காக ரட்சிக்கிறார், எதுக்காக சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு கேட்டா, எல்லாமே ஒரு நல்ல எண்ணத்தினால சிருஷ்டி பண்றதுங்கிறது. ஜனங்கள் எல்லாம் சௌக்கியமா இருந்து கொஞ்சம் ஞானத்தை பெற்று தன் திருவடி கீழ் வந்து சேரணும் அப்படிங்கிற எண்ணத்தினாலயா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாமே நடந்தாலும் அதுல தானம், அதாவது காப்பாற்றுதல் அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்ப நோக்கு, அதுதான் பிரதானம். அந்த காப்பாற்றுதல்ல ஒரு விதம்தான் சிருஷ்டி அப்படின்னு சொல்லலாம், அந்த காப்பாற்றுதல்ல ஒரு விதம்தான் சம்ஹாரம் அப்படின்னு சொல்லலாம், எல்லாமே அதில் தான் சேரும்.
ஏன்னா சிருஷ்டி பண்ணாதானே நமக்கு ஞானங்கள், கை கால்கள், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி எல்லாம் கிடைக்கும். அப்ப அப்படி கை கால்கள்லாம் கொடுத்து நமக்கு காப்பாற்றுற சம்ஹாரத்துல என்னன்னா, இந்த கை கால்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுத்து நமக்கும் ஓய்வு கொடுத்து நம்ம காப்பாத்துற அப்படின்னு சொல்றது. அதனால தியானம் அதாவது ரக்ஷணம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அது மாத்திரம் இல்ல, இவன் நன்னா இருக்கட்டுமேங்கிற எண்ணத்துலதான் சிருஷ்டி. அதாவது சிருஷ்டி பண்ணிட்டோம், இவன் நிக்கெடு கட்டு போட்டோம் அப்படிங்கிறது கிடையாதா? இவருக்கு கை கால்கள்லாம் கொடுத்து இவருக்கு ஞான சக்தி எல்லாம் கொடுத்தபடினால எப்படியாவது பரமாத்மாவை பற்றி ஞானம் வந்து நம்ம திருவடி கீழே வந்து சேருவானா அப்படின்னு ஒரு எண்ணம். பிராணாபிசந்தி சுகதேபி சதா முகுந்தே அப்படிங்கிற, எப்பவுமே பிராணாபிசந்தி, எப்பவுமே காப்பாற்றணும் 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 அப்படின்னு இதே அபிசந்தியா, இதே எண்ணமா, இதே எண்ணத்துல செய்யற காரியம் தான் மொத்தம். அவதாரம் பண்றதும் இதே எண்ணத்துல தான், துஷ்டர்களை சம்ஹாரம் பண்றதும் இதே எண்ணத்துல தான், மகரிஷி எல்லாம் அனுகிரகம் பண்றதும் இதே எண்ணத்துல தான், எல்லாமே பிராணாபிசந்தி. எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதானே தவிர யாரை பார்த்தும் இவன் நாசமா போகட்டும் அப்படிங்கிறது கிடையாது. எப்போது ரொம்ப விலட்சணமா ரொம்ப அவசர புரிதல் கிட்ட வரும் அப்படின்னு கண்ணனே சொல்றார். அது ஏதோ சில அபூர்வ வெற்றிகள்ட்ட இருக்கலாமே கூட, பொதுவா எப்பவுமே ரட்சிக்கணும் காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அப்போ அதுக்காக தான் பிரதிகளை சிருஷ்டி பண்ணியிருக்க, நம்மளையும் அதுக்காக தான் சிருஷ்டி பண்ணியிருக்க. ஆனால் காப்பாற்றணும் அப்படின்னா சிருஷ்டி பண்ணி எல்லாரையும் காப்பாற்றி மோட்சம் கொடுத்துடலாம். எத்தனை பேரை சிருஷ்டி பண்ணாரோ அத்தனை பேருக்கு உடனே மோட்சம், சிருஷ்டியான உடனே மோட்சம் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சிருஷ்டியே இல்லாமல் மோட்சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்படி சொல்றது இல்லை, அப்படி ஏற்பாடு பண்ணலையாம் பெருமாள். பிராணாபிசந்தி சுபகேபி சதா முகுந்தே சம்சார தந்திர கதனேல விளம்பமானே. இந்த சம்சாரத்தையும் நடத்தின்னு இருக்க, சீவை கொண்டத்தையும் நடத்தின்னு இருக்கார். இங்கிருந்து சில பேருக்கு மோட்சம், அங்கேயே இருக்கிறவாள் நித்திய சூரிகள், இங்கே இருக்கிறவாள் சில பேரை அங்க கொண்டு போய் வச்சு சந்தோஷப்படுறார். இது ரெண்டும் நடத்த வேண்டி இருக்கு பெருமாளுக்கு. ஏன்னா வேதத்துல ரெண்டும் இருக்கு, உபய விபூதி அப்படின்னு சொல்லி இருக்கு. அதனால சுதந்திரம் அப்படி செய்யறது கிடையாது பெருமாள், தானே செய்யலாமானாலும் அப்படி செய்யறது கிடையாதான். பெருமாள் கூட சாஸ்திரத்துக்கு பெற்றுக்கொட்டிருக்க, பெருமாள் கூட சம்சாரம் அப்படின்னு ஒன்றும் நித்திய விபூதி அப்படின்னு ஒன்றும் ரெண்டு வச்சிருக்கார். நமக்கு எப்பவுமே அபிசந்தி அப்படிதான், சம்சாரத்துல வச்சிருக்கவாள் கூட இவன் சம்சாரத்திலே இருக்கட்டும் அப்படின்னு எண்ணம் கிடையாது. இவன் சம்சாரத்தை விட்டுட்டு நம் பதத்துக்கு ஆனந்தமயமான ஒரு திவ்யலோகத்துக்கு வரட்டும், இங்க கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான். ஆனாலும் விளம்பமானே அப்படிங்கிறார், அவன் விஷயத்துல கொஞ்சம் விளம்பமாறுது அவ்வளவுதான். அவனும் மோட்சத்துக்கு போக போறான், விளம்பிச்சு மெதுவா போக போறான் அவ்வளவுதான். யாருக்குமே மோட்சத்துக்கு போறதுக்கான தகுதி எல்லாருக்கும் உண்டு, எல்லாருமே இருக்க வேண்டிய இடம் செய்தி கொண்ட லோகம்தான். ஏதோ இது வந்து ஒரு கர்மத்தினாலே ஒரு புண்ணிய பாபத்தினாலே இங்க வந்து பிறந்துட்டோமே தவிர எங்கேயோ எப்படியோ இருக்க வேண்டியவர்கள், எங்கேனா சீதை குண்டத்துல எப்படி அப்படின்னா முக்தர்களாக நித்தியர்களுக்கு சமமாக ஆனந்தமான பரபிரம்மத்தை அனுபவிச்சிருந்து இந்த சம்சார துக்கமே எதுவுமே இல்லாமல் இருக்க வேண்டியவர்கள் இங்க வந்து ஒண்ணுமில்லாததுக்கெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும். ஏதோ ஒரு 10 ரூபாய் கிடைக்கல அப்படின்னா அது பெரிய துக்கமாயிருக்கு நமக்கு. ஏதோ ஒரு சின்ன சௌக்கியம் கிடைக்கல பக்கத்துல ஒருத்தருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுவே துக்கமா இருக்கு. இவனுக்கு கிடைக்கலங்கிறது காட்டிலும் அவனுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுவே துக்கமா இருக்கு. ஈர்ஷ்யா அசூயா கலகம் கோபம் எல்லாத்தோடையும் சேர்ந்து துக்கம் நிறைய அதிகமாகி இங்க கஷ்டப்படுறது நம்ம சொரூபத்துக்கு இல்லையா? நம்ம சொரூபத்துக்கு என்ன கேட்டா, நம்ம ஆனந்தத்துல இருக்க வேண்டியவர்கள், பகவத் திருவடியில சீதை குண்டத்துல இருக்க வேண்டியவர்கள். அதனால அப்படி போய் இவ்வளவு பொருளை வச்சு பார்க்கணும் அப்படின்னு தான் ஆசை அவனுக்கு. ஆனா கொஞ்சம் விளம்பமா இருக்கு, ஏன்னா நம்ம பாபங்களே நமக்கு தடையா இருக்கு. இதுவா இந்த பாபத்துக்கு நடுவுல பகவான் தன்னுடைய கருணையை செலுத்தி ஞானத்தை எல்லாம் கொடுத்து கூட்டு போக வேண்டி இருக்கு. அப்போ பகவான் என்ன பண்றான், சில பேர் சம்சாரத்துல சில பேர் முக்தர்களா போனோம், சில பேர் சம்சாரத்துல இருக்கணும் அப்படின்னு இருக்கும்போது அதுக்கு ஒரு வியவஸ்தை பண்ணணும். யார் சம்சாரத்துல இருக்காள், யார் எப்போ மோட்சத்துக்கு போக போறாள் அப்படிங்கிறதுக்கு வியவஸ்தை பண்ணணும். என்ன எப்படி வியவஸ்தை பண்ணலாம் அப்படின்னா, பகவான் சுதந்திரனான அப்படின்னா
நான் யாரை கூட்டு மோட்சத்துல வைக்கிறேனோ அவா மோட்சத்துல, நான் யாரை கூட்டு சம்சாரத்துல இப்ப ஏற்பட்டவன் சொல்றேனோ அவா சம்சாரத்துல, என்ன யாரும் கேட்க முடியாது, சுதந்திரன் நான், நான் ஆப்தேஸ்வரன், அதனால் என் இஷ்டப்படிதான் எல்லாம் அப்படின்னு பகவான் செய்யலையா, அப்படின்னு செய்யறது கிடையாது. அப்படி செஞ்சால் அது ஒரு தோஷமாகும், அது வைஷமியம் வரும், ஒருத்தருக்கு இப்படி ஒருத்தருக்கு அப்படி அப்படின்னா பட்சபாதம் வரும், அவருக்கு மாத்திரம் மோட்சம் இவருக்கு மாத்திரம் சம்சாரம், அவருக்கு மாத்திரம் ஆனந்தம் இவருக்கு மாத்திரம் துக்கம் அப்படின்னா பட்சபாதம் வரும். அதனால பெருமாள் ஒரு வியவஸ்தை பண்ணியிருக்க, ஒரு ஒரு சாக்கு, இந்த சம்சாரத்துல மோட்சம் கொடுக்கறதுக்கு ஏதாவது சாக்கு கிடைச்சா வரும், உடனே மோட்சம் கொடுத்துருவேன், ஒரு சாக்கு விளையாட்டா என்ன சாக்கு கிடைக்கிறது அப்படின்னா அப்படின்னு பாக்குற பெருமாள், ஒரு சாக்கு விளையாட்டா அவரே ஐயோ இவனுக்கு ஒரு சாக்கும் கிடைக்கலையேன்னு நினைச்சிருக்கு. சில பேர் ஆகாரத்துக்கு சாப்பிட போ பண்ணோம் அப்படின்னா ஒரு சாக்கு இருந்தா போதும், சில பேர் வருந்தி வருந்தி போ பண்ணும், நாளைக்கு எங்காத்துக்கு தவியாரா தினத்துக்கு வாங்கோ அவசியம் ஏழனும் அப்படின்னா சரி பார்க்கலாம் அப்படின்னு, இல்லை தேவர் அவசியம் வரணும் தேவர் வந்தாதான் நடக்கும் அப்படின்லாம் சொல்லி அவரை பிரரோசனங்கள்லாம் பண்ணி நீங்க வந்தா எனக்கு எத்தனையோ மகான்கள் வந்ததுக்கு சமானம் அப்படின்லாம் சொல்லி, நீங்க ஒருத்தருவதாலே 100 பேர் வந்து சாட்டுறதுக்கு சமானம் அப்படின்னு எப்படியாவது சொல்லி அவர் கஷ்டப்பட்டு வர வேண்டியிருக்கும், வர வைக்க வேண்டியிருக்கும். நீ சில பேர்த்து ஒன்றும் பண்ண வேண்டாம், நாளைக்கு எங்காத்துல விசேஷம் அப்படின்னு சொன்னா கூட நான் வந்துடுறேனேவா, ஏன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு சாக்கு கிடைச்சா கூடும் அவருக்கு. ஒரே மழையா இருக்கே அப்படின்னா வாசு வாசல்ல வந்து நின்று இருக்க, வாசல்ல மழையா இருக்கு, தங்காத்துக்கு போக முடியல, ஒரே மழையா இருக்கே நீங்க ஆகாரம் பண்ற வேலையாச்சு அப்படின்னா அதனால நீங்க பண்ணித்தான் போடுவீங்க. 100 இடத்துல ஆகாரத்துக்கு ஒரு சாக்கு எதிர்பார்க்கிறேன், அந்த மாதிரிதான் பெருமாளும் சீவை குண்டம் கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கு எதிர்பார்க்கிறான், ஏதாவது ஒரு காரணம் வச்சு செத்து கொடுத்து விடலாம் அப்படின்னு. சம்சார தந்திர வகனேன விலம்பமானே ரக்ஷாவிதோ தனுபிருதாம் அனகானுகம்பாம் மாதஸ்வயம் விதனுஷே மகதீம் அபேக்ஷாம். என்ன கிட்ட ஒரு அபேக்ஷா, அவன்கிட்ட ஒரு விண்ணப்பம், ஒரு பிரார்த்தனை, சரணாகிதிங்கிறது அதுதானே, ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சதே அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. நம்ம கிட்ட ஒரு விண்ணப்பத்தை எதிர்பார்க்கிறான், அப்பா எனக்கு உன் திருவடியே பலனாக குழு அப்படின்னு நம்ம கேட்கறத எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், வேற பெரிய பெரிய உபாயங்கள்லாம் நிறைய இருக்கு, அந்த உபாயங்கள்லாம் பண்ணி அந்த பலனை பெறவா இருக்கட்டும், நம்ம கிட்ட ஒரு சாக்கு தான், உபாயம் இல்லை, எனக்கு உபாயம் எதுவும் பண்ண முடியல, நீயா பார்த்து உன் திருவடியில சரணாகிதி கொண்டிருக்கேன், நீயா பார்த்து எனக்கு மோட்சத்தை கொடு அப்படின்னா சரி அவனால் முடியலையா ஐயோ பாவா அவன் அப்படின்னு கூட்டிருந்தான், அவன் முடிகிறவனுக்கு கொடுக்கலாம். இப்போ பக்தியோகம் செய்கிறவன் ஒருத்தன் அவனுக்கு மோட்சம் கொடுக்குற, பக்தியோகம் செய்ய முடியாதவன் ஒருத்தன் சரணாகிதி பண்ணுறவன் அவனுக்கு மோட்சம் கொடுக்குற, இது என்ன நியாயம் அப்படின்னு கேட்டான்னா, பக்தியோகம் செய்கிறவனுக்கு பக்தியோகம்ங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டு செய்கிறான், இதுதான் வருஷ காலமாக செய்கிறான், எத்தனையோ 1000 வருஷ காலமாக செய்கிறான், எந்திரவானையே தினம் பண்ணிட்டு இருக்கான், அவனுக்கு கொடுக்குறாருன்னா நியாயம். இவன் ஒன்றுமே செய்யாதவனுக்கு ஏன் கொடுக்குறார் அப்படின்னா அதுதான் கருணை, அதுதான் சாக்கு எதிர்பார்த்துன்னு வருது, அவருக்கு ஏன் கொடுக்கணும்னே நினைச்சிட்டு இருக்கார், அவர் எனக்கு கொடுக்கக்கூடாதுன்னு நினைச்சாதானே, அவன் பக்தியோகம் பண்றான் அவனுக்கு கொடுக்கணும், இவன் பக்தியோகம் பண்ணல இவனுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு எண்ணம் இருந்தா தானே, கொடுக்கணும் தானே மனசுல எண்ணமே இருக்கு, அவனுக்கும் கொடுக்கணும் இவனுக்கும் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கு இருக்கு பக்தியோகம் பண்றான், இவனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன சாக்கு இருக்கு அப்படின்னு பார்த்த, இவன் பக்தியோகம் பண்ண முடியலையே அப்படி எனக்கு கொடுக்கணுமேன்னு பிரார்த்திச்சா உன்னை கொடுத்துட்டாரு, சாக்கு தானே எதிர்பார்க்கிறார் அவர், அந்த எண்ணத்துல மாறுதல் இருந்தா ஒருத்தருக்கு கொடுக்கலாம் ஒருத்தருக்கு கொடுக்க கூடாதுங்கிற எண்ணம் இருந்தால் அப்போ பிரச்சனை வரும், அப்படி இல்லையா, அதனால அந்த அபேட்சா வேணும், எம்பெருமான் போய் கேட்கணுமா, அதுதான் சரணாகிதி அப்படிங்கிற பிரார்த்தனா சரணாகிதி அப்படின்னு வச்சனம், பிரார்த்திக்கிறது தான் சரணாகிதி, அது முக்கியம், முக்கியமான ஒரு அங்கம் அப்படின்னு அர்த்தம். ரக்ஷாவிதோ தனுபிருதாம் அனகானுகம்பான், ஆனா அநேக ஜீவர்கள் இந்த அபேட்சைய பண்ண மாட்டேங்கிற, பெருமாள் கிட்ட போய் பிரார்த்திக்கணும் இல்லையோ அடி எனக்கு கொடுத்துடுவேன் இதை பண்ண மாட்டேங்கிற, இதை பண்ண வைக்கிறதுக்காக பூமாதேவி இருக்காரா அப்படின்னு பூஸ்துதியில இந்த ஸ்லோகம், பூமாதேவி நம்மளை எல்லாம் கொண்டு இதை பண்ண வைக்கிறாராம், போய் பெருமாள் கிட்ட கேளுங்கோ அப்படிங்கிறாராம்,
மாதஸ்வயம் விதனுஷே பகத்தீன் அபேக்ஷாம், பெரிய அபேக்ஷையை நீ தான் பண்ணியிருக்கிற அப்படின்னு அர்த்தம். நமக்கு அந்த ஆசையை உண்டாக்கி பெருமாள்கிட்ட கேட்கும்படி பண்றவர் பூமாதேவி அர்த்தம். என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த பூமாதேவியே ஆண்டாளாக வந்து அவதாரம் பண்ணி இந்த திருப்பாவியை அருளி செய்தது. இதுதான் ஒரு பெரிய அபேக்ஷா. பெருமாளை இறைவா நீ தாராய் பறை நீ கேட்கும்படி இருக்கு. சரணாகதியை பற்றி சொல்லி கொடுக்கிறது இந்த திருப்பாவி. ஒரு சமயம் பூமி பிராட்டியார் சீதைவன் சலோகத்தில் இருக்கும்போது அந்த பெருமாள் எடுத்திருக்கார். வலது பக்கத்தில் சீதேவி நாச்சியார் இருக்கார், இடது பக்கத்தில் பூமி பிராட்டியார் இருக்கார். அந்த பெருமாளோட ஏகாந்தத்தில் வார்த்தை சொல்லிட்டு இருந்த போது கிருஷ்ணாவதாரம்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ பெருமாள் கிட்ட கேட்டார், நீர் அவதாரம் பண்ணீரே அவதார காரியங்கள்லாம் முடிஞ்சு கொடுத்தா அப்படின்னு கேட்டார். பெருமாள், ஆஹா ரொம்ப நல்லா முடிஞ்சு போச்சு, நான் எதுக்கு அவதாரம் பண்ணணும், அந்த உத்தேசங்கள்லாம் சரியா எடுத்திருந்தார், என்ன சரியாச்சுன்னு கேட்டார் பூமி பிராட்டியார். உமக்காக தானே அவதாரம் பண்ணேன் அப்படின்னார் பெருமாள். அதாவது பூமியினுடைய பாரத்தை தீர்க்கறதுக்காக அவதாரம் பண்ணியிருக்கார். மண்ணின் பாரம் நீக்குவதற்கேன் வட மதுரை பிறந்தோன். பூமாதேவிக்கு துஷ்டர்களாலே நிறைய பாரம் ஆயிடுதான், இந்த துஷ்டர்களையெல்லாம் ஒழிச்சபடினாலே பாரம் குறைஞ்சி போச்சு. அதனால நீதானே பாரமா இருக்குன்னு வந்து சொன்ன, நீதானே ஒரு பசுமாரூபம் எடுத்துன்னு வந்து பிரம்மதேவனை எல்லாம் கூட்டுன்னு வந்து பூபாரம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி நீதானே வந்து சொன்ன. அப்போ அந்த பாரத்தை ஒழிக்கிறதுக்காக அந்த துஷ்டர்களை எல்லாம் ஒழிச்சுட்டேன் நான். அப்போ இது அவதார பலன் ஆயிடுச்சு. நல்லவா அதுக்கு பகவத்கீதை எல்லாம் சொல்லியிருக்கேன், அவதார பலம் ஆயிடுச்சு அப்படின்னா அப்பதான் பூமாதேவி கேட்கிறார், இதுதான் காப்பாத்திர லட்சணமா அப்படிங்கிறார். காப்பாத்தனம் அப்படின்னா ஒருத்தர் சம்ஹாரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதா காப்பாத்திர லட்சணம். பூமியை பாரத்தை குறைக்கணும் அப்படின்னா அவனை ஒழிச்சுட்டு பாரத்தை குறைச்சிட்டேன் அப்படின்னா அது நான் கேட்கல. நான் பூமாதேவி அம்மாவா இருக்கிறவர், இந்த ஜனங்கள் எல்லாம் அவருடைய குழந்தைகள், இந்த குழந்தைகள்லாம் அம்மாவுக்கு எப்போ பாரமாறார் அப்படின்னா துஷ்டர்களா இருந்தா பாரமாறு. பத்து குழந்தை இருந்தாலும் பத்து குழந்தையும் சமுத்தாருன்னா அம்மாவுக்கு கவலை கிடையாது. ஒரே குழந்தை இருந்தாலும் அது துஷ்ட குழந்தையா இருந்தா அம்மாவுக்கு பெரிய பாரமா இருக்கும். அதுவே பூமாதேவிக்கு பூபாரம் அப்படின்னா மக்கள் அதிகமா எடுத்து பாப்புலேஷன் அதிகமா எடுத்து அதனால பூபாரம் அப்படிங்கிறது கிடையாது. துஷ்டர்கள் அதிகமாயிட்டால் அப்படிங்கறதா பெரிய பாரமா. அந்த பாரத்தினால்தான் போய் கிருஷ்ணன் கிட்ட முறையிட்டு இருக்காரு. அந்த பாரம் நீக்கிறதுக்கு என்ன பண்ணணும் கேட்டா, துஷ்டர்களை சிஷ்டர்கள் ஆக்கணும், நல்லவாள் ஆக்கணும். அதுதானே பண்ண வேண்டியது, அதுதானே அம்மா எதிர்பார்ப்பான். இல்ல அந்த துஷ்ட குழந்தை ஒழிச்சுடணும் அப்படின்னு எந்த அம்மாவும் எதிர்பார்க்க மாட்டான். இது பாரமா இருக்கே இது ஒழிச்சுடணும் அப்படின்னு எந்த அம்மாவும் எதிர்பார்க்க மாட்டான். அதனால பூமாதேவியும் அப்படிதான், அந்த அம்மாவும் எதிர்பார்க்கலையா மாதா அப்படிங்கிற அதனால தான் பேசிக்க மாதஸ்வயம் விதனுஷே மகத்தீம் அபேக்ஷாங்கிற. அதனால பெருமாள் கிட்ட கேட்டா, நன்னா இருக்கு பாரம் தீர்க்கிற லட்சணம், இப்படியா ஒழிச்சு வச்சுட்டு பாரம் குறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லுவா, இப்படி பண்ணக்கூடாதுன்னு கோபிச்சு இருந்துட்டார். இல்லை என்ன பண்றதுன்னார் பெருமாள், அதெல்லாம் நல்லவாள் ஆக்கணும், அதுதானே நான் கேட்டேன், நல்லவாள் ஆக்க வேணாமா துஷ்டர்களை, எடுத்து சொல்ல வேண்டாமா அப்படின்னா, நான் என்னத்த எடுத்து சொல்றது, நான் அவதாரம் பண்ணியே பல பேருக்கு புரியலையே அப்படின்னா. அப்போ பூமாதேவி பார்த்துட்ட, சரி இனிமே நானே போய் அவதாரம் பண்ணிக்கிறேன், நானே போய் பூபாரத்தை தீர்த்துக்கிறேன் அப்படின்னுட்டார். நீர் வரணும்னு அவசியம் இல்லை, நானே போய் பார்த்துக்கிறேன், உங்களை நம்பி பிரயோஜனம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பூமாதேவி சொன்னாராம். பெருமாள் அவதாரம் பண்ணும்போது தானே ஸ்ரீதேவி பூதேவி எல்லாம் அவதாரம் பண்ணுவார். பெருமாள் அவதாரமே இல்லையே இப்போ, கிருஷ்ண அவதாரம் ஆயிடுச்சு முடிஞ்சு போச்சு, இன்னும் அடுத்து கல்கி அவதாரம் இங்கே தான் வரப்போகுது, அதுவும் ஒரு அவதாரமும் கிடையாது. நான் அவதாரம் பண்ணாத சமயத்தில் நீ எப்படி போய் அவதாரம் பண்ணுவ, உனக்கு என்ன காரியம், அங்கே போய் அவதாரம் பண்ணி பெருமாளோட வாழணும் முடியும் அப்படின்னு கேட்டா, அது நீங்க நேரம் பாருங்கோ பார்த்துட்டு பேசுங்கன்னு சொல்லிட்டார் பூமாதேவி. அதனால இந்த பூபாரத்தை தீர்க்கறதுக்காக கிருஷ்ணன் என்ன மார்க்கத்தை கடைபிடிச்சானோ அதை விட்டுட்டு வேறொரு மார்க்கத்தை கடைபிடிக்கிறதுக்காக அந்த பூமாதேவியே வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். ஆண்டாளாக வந்து திருப்பாவை அருளி செய்தார். அந்த திருப்பாவை படிச்சா போதும் அவ பூமிக்கு பாரமா இருக்க மாட்டாளாம். திருப்பாவை பாராயணம் பண்ணா போதும்
யோதேதமை ஐயைந்தும் ஐந்தும் அறியாதமானிடரை வையம் சுமப்பதும் வம்பு. இந்த ஐயைந்தும் ஐந்தும் அப்படின்னு 30 பாட்டு இருக்கு. இந்த 30 பாட்டு தெரியாமல் யார் இருக்கானோ அவன்தான் பூமிக்கு காரணம். இந்த 30 பாட்டை தெரிஞ்சின்றவன் பூமிக்கு சந்தோஷத்தை கொடுக்கறான். அதனால கஷ்டப்பட்டு கீதை படிக்கிறதுனா இருக்கட்டும், வேற என்னென்னமோ சாஸ்திரம் படிக்கிறதெல்லாம் இருக்கட்டும், ரொம்ப சுலபமாக 30 பாசுரங்கள் 240 வரி இந்த திருப்பாவைய கத்துண்டா போரும். உடனே மகத்தையும் அபேட்சாம், அதுவே பெருமானுக்கு மோட்சம் கொடுக்கறதுக்கு ஒரு சாக்கு ஆயிடும். அவனை ஏதாவது உபாயம் பண்ண வச்சு மோட்சம் கொடுத்துருவார் பெருமாள் அப்படின்னு இந்த உபாயத்தை காமிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காக பூமாதேவியானவர் கீழே வந்து அவதாரம் பண்ணாராம். இப்போ கிருஷ்ணா அவதாரம் இல்லை, கிருஷ்ணா அவர் பெருமாள் அவதாரம் பண்ணாதான் பிராட்டி அவதாரம் பண்ணுவார். ஆனால் இப்போ பூமாதேவி மாத்திரம் அவதாரம் பண்ணியிருக்கார். பெருமாள் இல்லையே அப்படின்னா அதான் கோயிலில் அர்த்தாவதாரமாக பெருமாள் இருக்காரு அப்படின்னா பெருமாள் இல்லையேன்னு சொல்லக்கூடாது. எப்படி லோ அவதாரத்தில் ராமகிருஷ்ணா அவதாரங்கள் சமயத்தில் பெருமாள் எழுதியிருந்தாரோ அப்படிதான் அர்த்தாவதாரத்திலும் பெருமாள் எழுதியிருக்கார் அப்படிங்கிறார். அது சத்தியம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அர்த்தாவதாரத்தில் பெருமாள் இருக்கிற இடத்திலேயே அவதாரம் பண்ணி ஒரு அர்த்தாவதாரத்தை குறிச்சே ஸ்தோத்திரங்கள் பண்ணி அர்த்தாவதாரத்துக்கே ஸ்நேகம் பண்ணி அர்த்தாவதார பெருமானையே விவாகம் பண்ணி அங்கேயே மோட்சத்தை அடைஞ்சவர், அவர்கிட்டயே ஐக்கியமானவர். அர்த்தாவதாரமும் எடுக்கிற மோட்சம் தரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ரீதியில அந்த அவதாரத்துக்கும் இந்த அவதாரத்துக்கும் ஒரு குறவும் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த ஆண்டாள் அவதாரமா ஒரு திருவாடி கூட திருநன்னாள்ல பெரியாழ்வாருடைய தோட்டத்திலே துளசி செடி கீழே ஒரு சிறு குழந்தையாக பூமி பிராட்டியார் அவதாரம் பண்ணார். பெரியாழ்வார் அந்த குழந்தையை கையில் எடுக்கும்போது அவரை எதிர்த்து வளர்த்துண்டு வரணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்க அந்த குழந்தைய தன் குழந்தையாக வளர்க்கிறார். தன் குழந்தையா வளர்க்கறையா திருமகள் போல வளர்க்கிறாராம். ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழாய் திருமகள் போல் வளர்த்தேன் அப்படின்னு பெரியாழ்வாரே ஆண்டாளை சொல்லதான் பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை பாடியிருக்கணும்னு சொல்லுவார். ஒரு மகள் அவளே திருமகளா நினைக்கிறார். திருமகள் ஐஸ்வர்யம் அர்த்தம் இல்லை, திராட்சி மாதிரி அத்தனை பக்தி அத்தனை ஸ்நேகம் அத்தனை பிரேமம் பெருமாள் கிட்ட அந்த குழந்தைக்கு. இப்படி ஆண்டாள் இப்போ பூமா பிராட்டியார் ஆண்டாளாக பெரியாழ்வாருடைய தோட்டத்தில் இப்படி அவதாரம் பண்ணதை வச்சு சுவாமி தேசிகன் ஸ்ரீ விஷ்ணுஜித்த குலநந்தன கல்பவல்லி அப்படிங்கிற ஸ்ரீ விஷ்ணுஜித்த பெரியாழ்வாருடைய குலம் அப்படிங்கிறதே ஒரு தோட்டமா அதில் பூத்த கல்பக கொடி நாச்சியார் அப்படிங்கிற ஸ்ரீ ரங்கராஜ ஹரிசந்தன யோக திருஷ்யம். கல்பக கொடி அப்படின்னா சந்தன மரத்தில் படர்ந்திருக்கும். ஸ்ரீ ரங்கநாதன் அப்படிங்கிற ஒரு சந்தனம், அது ஹரிசந்தனமா, ஹரிச்சந்திரன்னா உயர்த்தி, அது மாத்திரம் இல்லை ஹரியே சந்திரம் அர்த்தம், அதுல சேர்ந்து இருக்கான் இது அப்படின்னு அழகா சாதிக்கிறார். அப்போ நம்மெல்லாம் பூமிக்கு பாரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம நல்லபதியை அடையணும் அப்படிங்கிறதுக்காக இங்க நமக்காக அன்றோ இங்கு ஆண்டால் அவதரித்தார் அப்படிங்கிறார் மனவாளமானது. குன்றாத வாழ்வான வைகுண்டம் தனை இருந்து ஆழ்வார் திருமகளாராய் வைகுண்டத்தையும் விட்டுடுறேன், வைகுண்டத்தையும் விட்டுட்டு நேரம் இந்த பூலோகத்தில் வந்து அவதாரம் பண்ணேறேன். வைகுண்டத்தில் ஏதாவது குறவா அப்படின்னா குன்றாத வாழ்வு, இங்கேதான் குறவு இருக்குமே தவிர அங்க ஒரு குறவும் கிடையாது. குன்றாத வாழ்வான வைகுண்டத்தையும் விட்டுட்டு இங்க வந்தது எதுக்காக இருக்கும் அப்படின்னா அது தனக்காக இல்லை, அது நமக்காக, அது எமக்காக அப்படின்னு எமக்காக அன்றோ அப்படிங்கிற நமக்காக ஆண்டாள் இங்கே அவதாரம் பண்ணாரா. பெரியாழ்வாருடைய திருமகளாக வந்து அவதாரம் பண்ணியிருக்க இந்த குழந்தை எடுத்துல வளர்க்கிற இந்த பெரியாழ்வார் ஸ்ரீ விஷ்ணுசித்தர் பரம பக்தராயில் இருக்கக்கூடியவர். இந்த குழந்தையை வளர்க்கும் போதே திருமகள் போல வளர்க்கிறார், பகவத் கதைகள்லாம் சொல்லி சொல்லி வளர்க்கிறார். ஒவ்வொரு கதையை சொல்லும் போதும் குழந்தைக்கு வளர்ச்சி, கதையை கட்டு வளர்ற குழந்தை, ஆகாரத்தில் வளர்ற குழந்தை இல்லை, கண்ணன் கதையை கேட்டு கேட்டே வளர்ற குழந்தை.
ஒவ்வொரு கதையை சொல்லும் போதும் தன்மயமாகக்கூடிய குழந்தை. இப்ப கண்ணன் என்ன பண்ணிட்டு இருக்கான், இப்ப யாரா சில பேர் என்ன எடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு அதை நினைச்சு சந்தோஷப்படுற குழந்தை. இப்படி ஒவ்வொரு கதையா சொல்லிட்டு இருக்காரு இந்த குழந்தையும் கேட்டு. அந்த கண்ணனை கோபிதா ஸ்திரீகள்லாம் ஆயர்பாடியில் இருக்கிற ஆயர்குல சிறு பெண்கள் எல்லாம் கண்ணனை ஆசைப்பட்டு கண்ணனை பெற்றார்கள் அப்படின்னு கதை இருக்கு இல்லையா. அதையும் சொல்ல சொல்ல கண்ணனை அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னு பாக்குறார். கண்ணனை அடையிறதுக்கு என்ன உபாயம் அப்படின்னா, ஒன்றும் கண்ணன் அவதாரம் பண்ண சமயத்தில் அவதாரம் பண்ணியிருக்காங்க, இப்போ சமயம் முடிஞ்சு போச்சு. ரெண்டாவது, கண்ணன் அவதாரம் பண்ண இடத்துல அவதாரம் பண்ணியிருக்காங்க திருவாய்ப்பாடியில, இப்போ அது இல்லை சீவில்லிபுத்தூர்ல வந்து அவதாரம் பண்ணியிருக்கார். அப்ப அந்த காலமும் இல்லை, அந்த தேசமும் இல்லை, நான் கண்ணனை எப்படி அடைய முடியும், கண்ணனை எப்படி விவாகம் செய்திருக்க முடியும் அப்படின்னு ஆண்டாள் கேட்கிறாரு அப்படின்னு பல பேருக்கு மனசுல இப்படி இருக்கேன் இந்த பெண்ணு அப்படிங்கிறார். ஆனா பெரியாழ்வாருக்கு மாத்திரம் சந்தேகம் இல்லை, ஏன்னா இது ஏதோ லீலை நடக்கிறது, ஏதோ பிராட்டியர் வந்து அவதாரம் பண்ணியிருக்கார், பெருமாள் பார்த்துக்கிறார், நமக்கு என்ன இதுல நமக்கு நம்ம கஷ்டப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது. பெருமாளா அவதாரம் பண்ணி வச்ச குழந்தை, ஆனால் பெருமாளா பார்த்துப்பார் அப்படின்னு கண்ணன் கதை எல்லாம் நிறைய சொல்றார். கண்ணன் அடையறதுக்கு என்ன வழி அவர் கேட்க அவரது கதை எல்லாம் மெதுவாக சொல்லிட்டே இருக்கார். அதுல கோபிகாஸ்திரிகள் பத்தி கதை ஒன்றும் பாகவதத்தில் அழகா வரும். சின்ன வயசுல சீர்மர்கும் வாய்ப்பாடி செல்வர் சின்னீர்கள்னு வருங்கிற இந்த சின்ன குழந்தைகள் இல்லை, 5-6 வயசு, 7 வயசு, 8 வயசு, அந்த மாதிரி சின்ன குழந்தைகள், பருவம் நிரம்பாத சிறு குழந்தைகள். அந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கான். கண்ணனோட இருக்கும்போது நமக்கு காலம் போறதே தெரிய மாட்டேங்கிறது, ஆனந்தமா இருக்கு. கண்ணன் மாடு வைக்க போயிட்டாலும் நமக்கு பொழுது போக மாட்டேங்குது. கண்ணன் சாயங்காலம் திரும்பி எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்கணும் போல இருக்கு. கண்ணனோடையே நாம் இப்படியே இருந்துட்டோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்ம வாழ்நாள் முழுக்க நம்ம இப்படி இருந்தோம்னா இதுதான் நமக்கு ஆனந்தமா இருக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கு குழந்தைகள்லாம். பெரிய அளவுல விவாகம் அப்படின்னும் இல்ல தர்மம் அப்படின்னும் இல்ல விவாகத்தினால வரக்கூடிய சரீர சௌக்கியம் அப்படின்னும் அதெல்லாம் எதுவும் தெரியாத காரணம். சின்ன குழந்தைகள் ஒண்ணு மாத்திரம் தெரியும், கண்ணன் அப்படின்னா ஆனந்தம் அப்படின்னு மாத்திரம் தெரியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதுக்குள்ள. அது பரபிரம்ம மொழியும், பரபிரம்மம்னா ஆனந்தம் தானே அதனுடைய சுரூபம், அத்தியந்த அனுகூலத்தம் தானே அதனுடைய சுரூபம். அப்போ அது அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அப்போ ஒரு குழந்தை சொன்னாலாம், அதுதான் நடக்காது, கண்ணனோடய நம்மளால இருக்க முடியாது, ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருவான் நம்ம ஆண்கள்ல, நம்ம அம்மா அப்பாலாம் வேற எங்கேயாவது கல்யாணம் பண்ணி புக்ககத்துக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சுடுவான், அப்புறம் நம்ம கண்ணனோட எப்படி இருக்க முடியும் அப்படின்னு. உடனே எல்லா குழந்தைகளும் அழ ஆரம்பிச்சிருக்கான். அப்படியா, அப்ப நம்ம கண்ணோட இருக்க முடியாதா, நம்மளையும் கல்யாணம் அனுப்பிச்சுடுவாளா? ஆமா ஆமா, 9 வருஷம் ஆகாது, 9-10 வயசு ஆயிடுச்சா கல்யாணம் பண்ணிடுவான். அந்த காலத்தில் கல்யாணம் பண்ணி நம்மளை அனுப்பிச்சுடுவோம் எங்கேயாவது. கண்ணன் நம்ம பார்க்க முடியாது, கண்ணனோட பேச முடியாது, கண்ணன் நினைக்க கூட முடியாது, எல்லாம் மறந்து போகும்போது ஆயிடும் நமக்கு. அப்படின்னா எல்லா குழந்தைகளும் அழகு. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்ணனே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. கண்ணன் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னா, அப்போ கண்ணன் எனக்கு பத்தியா வேணும் அப்படின்னு ஒரு விரதம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு உபாயம் வர சரின்னு சொல்லிட்டு அவள்லாம் விரதம் இருக்கலாம். அந்த சின்ன குழந்தைகள்லாம் ஒரு நோன்பு உள்ள நோக்கிறார்கள். ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவிரத குமாரிகாக சேருர் அவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன்யர்ச்சன விரதம். ஹேமந்த ரிதுவுல முதல் மாதம் மார்கழி மாதம், அதில் அந்த குழந்தைகள்லாம் காத்யாயினி அர்ச்சன விரதம் அப்படின்னு காத்யாயினி பூஜான ஒரு நோன்பு இருந்தார்கள் அப்படின்னு பாகவதத்தில் இருக்கு. அவர்கள் கார் பின்மால எழுந்திருந்து ஒருத்தர் ஒருத்தர் எல்லாரையும் எழுப்பிண்டு மொத்த பெண்களுமாக போய் யமுனா நதியில் போய் ஸ்நானம் பண்ணி, மார்கழி மாதத்தில் அந்த குளிரில் யமுனா நதியில் போய் ஸ்நானம் பண்ணி, அந்த பக்கத்தில் காத்யாயினி மண்ணாலேயே பண்ணி ஒரு பொங்கல் ஒன்று பண்ணி அந்த காத்யாயினிக்கு நிவேதனம் பண்ணி
ஒரு மந்திரம் ஒண்ணு சொன்னா, அவாலே சொன்ன மந்திரம் அது, காத்யாயினி மகாமாயே மகாயோகினி அதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி பதிம் மே குருதே நமஹா. நந்தகோபசுதன் கண்ணன் இது பதியாகணும் அப்படின்னு அவகிட்ட பிரார்த்தனை. கண்ணனை தான் தெரியுதையும் ஆச்சே, கண்ணன் காலே தானே வேணும், ஆனா அது தெரியாத குழந்தைய எல்லாம் அறிவொன்றுமில்லாத ஆய் கொடுத்துங்கிற குழந்தைகள் அவ பெரியவாள் என்ன பண்றாளோ அதை பண்ணிட்டு இருக்கு. பெரியவாள்லாம் காத்தியாயினி காலில் விழறான், நம்மளும் காத்தியாயினி காலில் விழலாம் அப்படின்னு காத்தியாயினி போய் பிரார்த்தனை. மார்கழி மாசம் 30 நாள் இப்படி ஒரு விரதம் இருந்தா பொங்கல் நிவேதம் நடக்குது நித்தியம். இந்த குழந்தை எல்லாம் காலங்காத்துல இருந்து எங்கேயோ ஓடுறது அப்படின்னு கண்ணன் ஒரு நாள் கண்டுபிடிச்சான். மெதுவா இவாளுக்கு தெரியாமல் அந்த ராத்திரியோட ராத்திரியா இருட்டில் இவா பின்னாடியே போயிட்டான். எப்பவுமே இருட்டில் கண்ணன் தெரிய மாட்டானா, ஏன்னா இருட்டை காட்டிலும் கருப்புங்க. இருளந்த மாமே எலி, இருட்ட போல கருப்பு அப்படின்னா அதனால தான் இருட்டிலே தப்பிச்சுன்னு வந்துட்டான். அவதாரம் பண்ணது வடமதுரையில அந்த ராத்திரியோட ராத்திரியா தப்பிச்சுட்டு நேரம் ஆயர்பாடிக்கு வந்தாச்சு, கோகுலத்துக்கு வந்துட்டான். வடமதுரையிலேருந்து கோகுலத்துக்கு கண்ணன் எப்படி வந்தான் அப்படின்னா இருட்டில் வந்துட்டான் அப்படின்னா. அஞ்சன் வலை வைத்த அன்று காரிருள் எல்லில் பிழைத்து அப்படிங்கிற ஆண்டாள் தான். ஏதோ இருட்டு இருக்கு அன்னைக்கு பிழைச்சு விட்ட, வெளிச்சம் இருந்தால் அவன் கதை தெரிஞ்சிருக்குங்க பாட்டின்னு இருப்பேன். இருட்டா இருக்கு, இருட்டில் கண்ணனை கண்டுபிடிக்கவே முடியாதான், அத்தனை கருப்பா இருக்கானாம். அந்த மாதிரி இவர்களை பின்தொடர்ந்து கண்ணன் வந்தது இவாளுக்கு தெரியாமல் இவர்களுக்கு யமுனா நதியில ஸ்நானம் பண்ண அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் கண்ணன் ஒழிச்சு வச்சு ஒரு லீலை ஒன்று பண்ணான். அதுக்கப்புறம் அவர்கள் எல்லாம் யாச்சிக்க அந்த வஸ்திரத்தை கொடுத்து அதுக்கப்புறம் கண்ணன் வந்து அழகான ஒரு வார்த்தை சொல்றான், நீங்கள்லாம் எதுக்காக இங்க வரங்கோன்னு எனக்கு தெரியும், எதுக்காக இந்த விரதம் இருக்கங்கோங்கிறதும் எனக்கு தெரியும், உங்களுடைய பலன் நிறைவேறும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த கலை ஆண்டாள் கேட்கிற அப்படி ஒரு விரதம் இருக்குமானால் அதை செய்யலாமேங்கிற. அப்ப காத்தியாயினி விரதம் செய்யணுமா அப்படின்னா, காத்தியாயினியை குறிச்சு விரதம் இருந்தாலும் கடைசியில பலன் கொடுத்தது யாருன்னா கண்ணன் தானே, கண்ணன் தானே உங்க பலன் நிறைவேறும் அப்படின்னு வந்து சொன்னான். காத்தியாயினி வந்து சொல்லலையே, கடைசியில கண்ணன் தானே அந்த பலனை நிறைவேற்றினான், குறவை கொடுத்து கிரீடை பண்ணி அவருடைய மனோரசத்தை பூர்த்தி பண்ணி வச்சான். அதனால காத்தியாயினி நடுவில் இருக்கு, கண்ணனையே சாட்சாத்தாகவே நம்ம பூஜிக்கலாம், கண்ணனை குறிச்சே இந்த ஒரு நோன்பு இருக்கலாம் அப்படின்னு ஆண்டாள் அபிலாஷை பண்ணி தன்னுடைய மனசாலேயே ஒரு நோன்பு இருந்தா. ஆனா கண்ணன் இங்க இல்லையே, இல்ல ஆயர்பாடிதான் இருக்காளா, இல்ல ஆயர்பாடி பெண்கள் தான் இருக்காளா, இல்ல யமுனாநிதியா இருக்கா, ஒண்ணுமே இல்லாத சிலத்துல அதே மாதிரி எப்படி விரதம் பண்ண முடியும் அப்படின்னா, அந்த விரதத்தை மனசாலே அனுகாரம் பண்ணார் அப்படிங்கிறார். சரீரத்தினால விரதம் இல்லை, மனசினாலே நினைச்சு பார்க்கிறாரா இவர், அனுகாரம் பண்றாரா, அப்படி இருக்கிறதா நினைச்சு பார்க்கிறார். அப்படி நினைச்சு பார்க்கும்போது சீலி புத்தூரே ஆயர்பாடி ஆயிடுச்சு. சீலி புத்தூர்ல இருக்கிற வடபரங்கோயிலுடைய திருமால் வடபத்திர சாயியே கண்ணன் ஆயிட்ட. சீலி புத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாளுடைய தோழிகளே ஆயர்குல பெண்கள் ஆயாச்சு. சீலி புத்தூர்ல இருக்கிற ஆண்டாளே ஒரு ஆயர்குல பெண் ஆயாச்சு. இப்போ மார்கழி மாசம் வந்தாச்சு, அந்த மார்கழி மாசத்துல நோன்பு நடக்கிறது மனசுனால, எல்லாமே மனசுனால மொத்தமே. ஏன் மனோபாவம் தானே முக்கியம், மனசுல என்ன பாவம் இருக்கோ அது ரொம்ப முக்கியம், சரீர பாவத்தை காட்டணும். அது ஆண்களுக்கு அந்த மனோபாவம் இருக்கு, ஏன்னா சரீரத்தினாலே சிவில் கூத்துல இருந்துட்டு மனசு அங்க இல்லைன்னா அதுல பிரயோஜனம் இல்லையே. ஆனா பசங்க விளையாடுற பசங்க கூட, கிரிக்கெட் எடுத்து விளையாடுற பசங்க கூட திடீர்னு நான் தான் சச்சின் டெண்டுல்கருங்கிறான், ஏன்னா அவன் மனசால தியாகிதான். ஒரு வேடிக்கைக்காக சொன்னது அதே போல சீவில்லிபுத்தூர்ல இருந்துட்டு அதையே ஆயர்பாடியாக மாற்றினர், கோபவம்சத்தை ஆஸ்தானம் பண்ணினார் அப்படிங்கிற வியாக்கியானத்தில் அழகான். தானே கோபஸ்திரியா மாறிட்டாராம், யார் அப்படிங்கிறதுனா அயோனியா பிறந்தவர் பெரியாழ்வாருக்கு மகளாக பிராமணகுலத்தில் அவதாரம் பண்ணவர், ஒரு அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் கோபஸ்திரியாக தன்னை மாத்திக்கிறார் மனசால. அந்த நோன்பை மார்கழி மாசம் ஆரம்பிச்சு 30 நாளும் அந்த நோன்பு அவர் மனசால இருந்ததை
நம்ம மேல இருக்கிற ஒரு பரம கிருபையினால அத 30 பாசுரத்துல எழுதி வைக்கிறார். அதனாலதான் கோதா கோதா வார்த்தைகள் அது தான் கொடுக்கிறவர். ஆச்சரியமான வார்த்தைகளை எல்லாம் கொடுக்கிறவர். திருப்பாவை அப்படிங்கிற அமிர்தத்தை கொடுத்தவர். விஸ்வோபதீவியம் அமிர்தம் ரசசா குஹானாம் அப்படிங்கிற தேசியம் திருப்பாவை அமிர்தம்ங்கிற லோகத்துல எல்லாருக்கும் அமிர்தம் கொடுத்தவர் ஆண்டாள் அப்படிங்கிற அப்படி திருப்பாவை அப்படிங்கிற அமிர்தத்தை ஆண்டாள் அருள் செய்தாராம். தான் மனத்தாலே எந்த நோன்பு இருந்தோமோ அதை அருள் செய்யல வாக்குனாலே சொல்றார். ஏன் சொல்றார் அப்படின்னு ஒன்னு கோபஸ்திரிகள் மாதிரி நோன்பு இருக்கணும். கோபஸ்திரிகள் எப்படி சுத்தமான மனசோடு கூட கண்ணனை குறிச்சு நோன்பு இருந்தாலும் அப்படி இருக்கணும். அப்படி இல்லை கண்ணன் தான் இல்லை இப்ப பிரசக்தி இல்லை அப்படின்னா மானசமா ஆண்டாள் மாதிரி ஒரு நோன்பு மனசுலயாவது நோன்பு இருக்கணும். ஆனா ஆண்டாளுக்கு தெரியும் பின்னாடி ரெண்டுமே இருக்காதுன்னு தெரியும். பிற்காலத்துல கோபஸ்திரிகள் மாதிரி சுத்தமான பாவத்தோடு நோன்பு இருக்க மாட்டான். ஆண்டாள் மாதிரி மனசினால அப்படி மாறவும் தெரியாது. அப்ப ஆண்டாள் என்ன பண்ணார் சரி ரெண்டும் இல்லாட்டா போயிட்டு போறது வாக்காலையாவது சொல்லட்டும் நோன்பு இருந்தது தன்னுடைய வாக்கினாலேயாவது சொல்லட்டுமே அப்படிங்கிறதுக்காக திருப்பாவை நோன்பை பத்திலாம் பாவை அப்படின்னா நோன்புனர் விரதம் அர்த்தம். திருப்பாவை திருவிரதம் இது சாதாரண விரதம் இல்லை பகவானை குறிச்சு விரதம் அதனால திருப்பாவை. அதனால்தான் அங்க கடவுள் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்தை செய்யார் சென்று இறங்கி அங்கு அப்பறை கொண்ட ஆற்றை அப்படிங்கிறது கோபஸ்திரிகள் இருந்த விரதத்தை சொல்றது. அணிவுருவை பைந்தவள தந்தரியல் பட்டர் விரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை அப்படிங்கிறது ஆண்டாள் அலுவாரம் இருந்தது சொல்றது. 30 தப்பாமே இங்கு இப்பரிசு உரைப்பார் அப்படிங்கிறது நாம சொல்லணும். இடங்கிறது ஒருத்தர் சரீரத்தினாலே செய்தார் கோபஸ்திரிகள், ஒருத்தர் மனசினாலே இருந்தார். நமக்கு ரெண்டுக்குமே லாயிக்கு இல்லை அதனால வாக்காளையாவது சொல்லுங்கோ அப்படிங்கிறதுக்காக ஒரு வார்த்தையை அருளி செய்தார் பரம கருணையினால் திருப்பாவை அருளி செய்தார். அப்படி அவதாரம் பண்ணதுதான் இந்த திருப்பாவை நோன்மை பற்றினால்தான் ஒரு பிரபந்தம். 30 வாசகங்கள் இதனுடைய பெருமை சொல்ல முடியாதான். 4000 ஒரு படியில இது ஒரு படி இருக்கு. 4000 மாத்திரம் இல்லை வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் அப்படிங்கிற வேதத்தினுடைய அர்த்தங்கள் மொத்தமும் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு இடமானது அந்த திருப்பாவை அப்படிங்கிறது. இவர்கள் விரதம் இருந்ததை சொல்றது இதுக்கு பலவிதமா அவதாரி பல பிரபந்தங்கள் பலவிதமா சொல்ல உண்டு ஆச்சாரியர்கள்லாம். அதுல 20 விதமான அவதாரிகை பாகவதத்தை பிடிச்சுண்டு இன்னும் பலவிதமான அவதாரிகை சொல்றது உண்டு. இந்த திருப்பாவை பத்தி மேல் நம்ம பார்க்க போறோம். இது ஒவ்வொரு பாசுரத்தையும் அனுபவிக்க போறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டாளை பத்தியான தனியன் ஒரு ஸ்லோகமும் 2 பாசுரங்களுமா இருக்கு. நீலாதுங்க கனகிரி தடி சுத்த முட்போஜகிருஷ்ணம்னு ஆரம்பிச்சு பராசர பட்டர் அவளுக்கு செய்த தனியன் ஆண்டாளுடைய பெருமையை சொல்லி பூய ஏவாஸ்து பூயா நமஹா அப்படின்னு சொல்றார். திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்றேன் அப்படிங்கிற ஏமா ஏன்னா இப்படிப்பட்ட காரியம் செய்திருக்க கிருஷ்ணனை போய் எழுப்பி ஒரு விஷயத்தை சொல்லிட்டு வந்திருக்க திருப்பாவையில் ஜீவர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காள் அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிற ஜீவர்களை எல்லாம் எழுப்பி அவளுக்கு சில விஷயங்கள் உபதேசம் பண்றேன் அப்படின்னு. ஆனா ஆண்டாள் பார்த்தா வேடிக்கையா தூங்கிட்டு இருக்க கிருஷ்ணனை போய் எழுப்புற எப்படி நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க கிருஷ்ணன் கிட்ட உன் புற்றாவரடியே போற்றும் பொருள் கேளாய் அப்படிங்கிற 33 அமலருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே தூயிலிடாய் அப்படின்னு கிருஷ்ணனை எழுப்பி என்ன வேணும் அப்படின்னு கிச்ச ஒரு விஷயம் சொல்றேன் கேளு அப்படின்னு கேட்க பண்ற என்ன என்ன அப்படின்னா நீலா துங்க தனகிரி தட்டியும் சுத்தம் கிருஷ்ணன் தூங்கிட்டு இருக்கானா நீலாதேவியோடு கூட நீலாதேவி பக்தர்களுடைய தோஷங்களை எல்லாம் பார்க்க முடியாதபடி கிருஷ்ணன் அணைச்சி வச்சிருக்கார். நீலாதேவியினுடைய மோகத்துல மயங்கினான்னா யாருமே கண்ணுக்கு தெரியாதான் கண்ணனுக்கு அப்படி வச்சிருக்க ஏன் அப்படின்னு கேட்டான்னா எங்கேயா தோஷத்தை பார்த்துட்டா என்ன பண்றதுன்னு பயம் இருக்கு. எந்த தோஷத்தையும் பார்க்கக்கூடாது அந்த இந்த பக்கம் கண்ணு பார்க்கக்கூடாது
அப்படின்னு தங்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்கேன். அப்போ அவருக்கு சூப்பர்வாதம் பாடணும். அப்படியே இருந்துட்டாருன்னா தோஷங்கள் பார்க்க மாட்டாங்கிறது வாஸ்தவம் தான். ஆனால் நம்ம காரியம் நடக்கணுமே, நம்ம காரியம் நடக்கணும்னா ரெண்டு பேரையும் எழுப்பி இந்த நீலாபிராட்டியை புருஷகாரமாக முன்னிட்டு கிருஷ்ணனை சரணாகிதி பண்ணணும். அதனால தான் நீலாபிராட்டியும் எழுப்புற, கிருஷ்ணனையும் எழுப்புற. அப்படியே தூங்கிட்டாருன்னா அதனால ீடிவாசியோஷேஷு அதர்சனம் நீலாதேவின் அவங்க பண்ற பெரிய உபகாரமே கிருஷ்ணனை அணைச்சு நம்ம தோஷங்கள் அவன் கண்ண படாதபடி பார்த்துக்கிறான். தோஷங்களை பார்த்தப்புறம் இந்த தோஷங்களை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்றது பூமாதேவி. உங்களுக்கு கருணை வேணும் அப்படின்னு சொல்றது ஸ்ரீதேவி. இது தோஷமே இல்லை பொறுத்துக்கணும் அப்படின்னு சொல்றது பூதேவி. பார்க்காதான் இந்த பிரச்சனை இல்லாம பார்க்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி பண்றவர் நீலாதேவி. அந்த நீலாதேவி இப்போ நப்பின்னை பிராட்டியா அவதாரம் பண்ணியிருக்க, அவரோட கிருஷ்ணன் இருக்கும்போது அப்படியே இருந்துட்டோம்னா அப்ப சரணாகிதி பண்ணா வாங்கி தர முடியும். அதனால ரெண்டு பேருமே எழுப்புறாரு. எழுப்பி என்ன சொல்றாருன்னா, பாரார்த்தியம் ஸ்வம், நாங்கெல்லாம் உமக்கே இட்டு பிறந்தவர்கள், உங்களோடு உறவே எனக்கு இங்கு ஒழிக்க முடியாது, நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது. உங்களோட உறவு உள்ளவர்கள், உண்மை சேர்ந்தவர்கள், உமக்காகவே ஆனவர்கள், உமக்கே நாம் ஆட்சியோம் என்னபடி இருப்பவர்கள் அப்படின்னு தன்னுடைய பாரார்த்தத்தை பிறருக்காகவே தான் ஆவதை, இம்பெருமானுக்காகவே நாம் இருப்பதை எடுத்து சொல்றாளா அவனுக்கே. அவனுக்கு எதுக்கு எடுத்து சொல்லணும், அவனுக்கு தெரியாதானா கேட்டா? அவன்தான் சுத்தம் தூங்கி இருக்கிறதுனால சுத்தி சதசிர சித்தம். இது ஆண்டாள் எங்கேருந்து சொன்னார் அப்படின்னா, எல்லாம் வேதத்தில் இருக்கிற விஷயத்தை தான் சொல்றாரு. வேதமனைத்துக்கும் வித்தாகும் தான் இந்த பாரார்த்தியம் அப்படிங்கிற சம்பந்தம் இருக்கையோ, நமக்கும் பெருமாளுக்கும் இருக்கிற தொடர்பு, பெருமாளுக்கே நாம் ஆனவர்கள் அப்படிங்கிறது நூற்றுக்கணக்கான உபரிஷத்துல இருக்கான் இருக்கிற விஷயம். அது இது மாற்ற முடியாத ஒரு விஷயம். ஆண்டாள் புதுசாக கண்டுபிடிச்சு சொன்னார் அப்படிங்கிறது இல்லை, சித்தம், ஸ்ருதி சித்தம். இது சொன்னது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் கிட்ட சொன்னது மாத்திரம் இல்லை, சோச்சிஷ்டாயாம் ஸ்ருதி நிகலிதம். ஒரு மாலையை சூடி கொடுத்து அந்த மாலையினால அவனை கட்டி கொடுத்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காரு. யா பலாத் கிருத்திய பூங்கே சூடி கொடுத்தனாச்சியார் அப்படின்னு கோதாசி நமக்கு இத்தனை பரம உபகாரம் பண்ணவன். வேதமே என்ன சொல்றது, உத்திஷ்ட புருஷ ஹரே லோகித பிங்கலாட்சி தேகி தேகி ததாபயிதாமே சுத்தியந்தாம். உபரிடத்து பகவானுக்கு ஒரு சுப்பிரபாதம் பாடு, வேதத்துல ஒரு சுப்பிரபாதம், உத்திஷ்ட புருஷ அப்படின்னு உத்திஷ்டா எழுந்துரு அப்படிங்கிற சுப்பிரபாதம் இருக்கு. உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தங்கிற மாதிரி உத்திஷ்டங்கிற வேதமே உத்திஷ்ட புருஷ ஹரே பகவான் ஹரிக்கு. லோகித பிங்கலாட்சி தேகி தேகி துதாபயிதா, எழுந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, உங்களுடைய அழகான திரு தாமரை கண்களால எங்களை கடாட்சம் பண்ணணும் அப்படின்னு அங்கன் மாநிலத்து பாத்துல வர மாதிரி வேதத்துல இருக்கு. கடாட்சம் வந்து என்ன வேணும்னா, தேகி தேகி எங்களுக்கு கொடு கொடுங்க, என்ன வேணும் அப்படின்னா ஞானத்தை கொடு, எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து எங்களை கடை சேர்த்து அப்படின்னு வேதம் எடுத்து காமிச்சு பகவானை எழுப்பி உத்திஷ்ட அப்படின்னு எழுப்பி அவர் திருக்கண்களை மலர செய்து அவருக்கு பேரு ஞானத்தை கேட்டு வாங்கி சரணாகிதி பண்றதுக்கான உபாயமா சொல்லு. அடுத்து பின்னாடி சரணாகிதி வேதத்திலே வரும். அதே போல அந்த காரியத்தை பண்ணவர் யாருன்னா ஆண்டாள் தான். வேதத்தில் சொன்ன அந்த காரியத்தை சரியா அதனுடைய அர்த்தம் தான் இந்த நீலாதுங்கல் இருக்கு. அந்த வேத வாக்கியத்தினுடைய அர்த்தம் தான் நீலாதுங்கல் இருக்கு. ஆண்டாளும் பேர் கண்ணனை எழுப்பி கண்ணனுடைய திருக்கண்களை மலரச் செய்து, ஏன்னா அறிவுராய் அப்படின்னு தான் சொல்றார், மலரச் செய்து தனக்கு வேண்டியது கேட்கிற, இறைவா நீ தாராய் பறை தா எனக்கு குடு, எனக்கு குடுங்கிற தேகி தேகிங்கிற என்னன்னா பறை குடுங்கிற, பறைனா என்ன அப்படின்னா இக்கட செய்வது திருப்பாவை. அது மாத்திரம் இல்லை, சொச்சித்தாயாம் வெறும் சொன்னது மாத்திரம் இல்லை, பாவி கொடுத்தவள் மாத்திரம் இல்லை, சூடி கொடுக்கிறார் கண்ணன் மீறி போகாதவனி தன்னுடைய மாலையினாலே கண்ணனை கட்டி போட்டு வச்சிருக்கார். அதனால தேசிய சாதிக்கிறார் அஸ்மாபிசாம் அப்பதற்கு ஒரு சிற தீட்சிதானா அன்னாய தேவி தயதே எதோ முகுந்தா தன் நிச்சிதம் நியமித தவ மௌனாம்னா தந்திரீமினாத மதுரைச்ச ஜிராம் மிகும்பைகி. எங்களுக்கெல்லாம் எம்பெருமான் தயை பண்றான்னா அதுக்கு ரெண்டே ரெண்டு காரணம் தாங்கிற,
ஏன்னா எங்க கிட்ட இருக்க ஒரு குணத்தை பார்த்து எம்பெருமான் அனுகிரகம் பண்ணல, நாங்கெல்லாம் அபராதமே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப கிருத்தவ சிற தீட்சிதானாங்கிற அபகாரம் பண்ணணும் சந்தர்ப்பமே பண்ணியிருக்கோம். ரொம்ப நாள பெருமாள் திருவடியில் அபகாரம் பண்ணணும், அவன் சாஸ்திரத்தில் சொன்னதெல்லாம் கேட்கறது இல்லை, அதெல்லாம் மீறி நடக்க வேண்டியது அப்படின்னு இதுக்காக ஒரு சங்கல்பம் எடுத்து பிறந்த மாதிரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனாலும் பெருமாள் அனுகிரகம் பண்ணுவார் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கு. நீ அருளன்னும் ஆசை தன்னாலும் சொல்ற மாதிரி அது இப்படி வந்தது அப்படின்னு கேட்டானா, ரெண்டு காரணம். தன் நிச்சிதம் நியமித்த தவ மௌலிதாம்னா, உன்னுடைய மாலைக்கு கட்டுப்பட்டவன் அவன், அதனால நாங்க உன்னை பிடிச்சிருந்து பெருமாள் பிடிச்சுக்கிறோம். நீ சொன்னா கஷ்டாயம் கேட்பான், நீ பக்கத்துல இருந்தா போறோம், சொல்லக்கூட வேண்டாம், பக்கத்துல இருந்தாலே போறோம். தாயார் என்ன கேட்டா, ஆண்டாள் என்ன கேட்டா, நம்ம அப்பராதத்தை பார்க்கவே மாட்டார் அவர், அதனால கவலை கிடையாது. அதனால நீ பக்கத்துல இருக்க உம்ம மாலைக்கு அவன் கட்டுப்பட்டு இருக்கான்னு ஒரு தைரியம். இரண்டாவது, தந்திரி நினாத மதுரைச்ச கிராம் நிகும்பை, அழகான உம்முடைய திருப்பாவை, வீணை ஒளி மாதிரி மதுரமான உம்முடைய திருப்பாவை. நான் இந்த எத்தனை அபராதம் பண்ணாலும் சரி இந்த திருப்பாவை சொல்லிட்டு போடுவோம். உடனே இதையே எந்திரமானால மீற முடியாது, ஏன்னா ஆண்டாளுடைய வார்த்தை இது. நீ சொல்ல போனா எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே, ஆண்டாளுடைய வார்த்தை மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்தா பக்கத்துல ஆண்டாள் இருக்கு. உடனே வேற வழியே இல்லை, அவர் கட்டி போட்டுடுவார் இல்லையா, அதனால நமக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுவானா, இல்லாட்டா முகம் திருப்பிடுவான். அதனால வாயில திருப்பாவை சொல்லிட்டு போனா எம்பெருவான் பக்கத்துல ஆண்டாள் எப்பவும் இருக்கிற அப்படினால, புருஷதாரமா இருக்கிற அப்படின்னால எங்களுக்கு ஒரு க்ஷேமம் கிடைக்கிறது. தன் நிச்சயம், இதுதான் நிச்சயம், இது வேற ஒண்ணும் ரகசியம் இல்லை, இதுல இது ஒண்ணும் சந்தேகம் இல்லை. ஆண்டாள் தரையில் சூடி கொடுத்த மாலை அவனுக்கு அத்தனை பிடிச்சிருக்கும், அந்த புஷ்பம் அதிலேயே கட்டி போட்டு வச்சிருக்காராம், எனக்கு அதுதான் வேணுங்கிறார். பெரியாழ்வார் அபச்சாரம் ஆயிடுத்தேன், ஏம்மா நீ சூட்டின்னுட்டி, இது போய் நான் எப்படி பெருமாளுக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறார். ஆனால் வடபத்திரதாயி பெரியாழ்வாருக்கு சொல்றார், எனக்கு அந்த மாலை தான் வேணும் அப்படிங்கிறார், ஆண்டாள் சூடின மாலை தான் வேணும் அப்படிங்கிற அத்தனை வசப்பட்டு இருக்கார். தத்தே நத்தேன சிரசா தவ மௌலி மாலாம், ஆண்டாளுடைய மாலையெல்லாம் தலை வணங்கி ஏத்துக்கிறார், அத்தனை பிரேமத்தோடு கூட ஏத்துக்கிறார், அத்தனை பாரவசியத்தோடு கூட இருக்கார், அத்தனை சந்தோஷத்தோடு ஏத்துக்கிறாரா. அப்படி இந்த திருப்பாவை அப்புறம் ஆண்டாள் அவளுடைய மாலை, இது ரெண்டும் இருக்கிறபடினால நமக்கு ஒரு பிழைப்பு நடக்கிறது இப்போ அப்படிங்கிறார் தேசிகன். சோச்சிஷ்டாயாம் சிறிஜி நிகழித்தம் யா பலாத்கிருத்திய புங்கே, அப்படியே கண்ணன் அனுபவிச்சார், பலாத்காரம் பண்ணி அனுபவிச்சார் அப்படிங்கிறார் பட்டர். பிரதான வார்த்தை மீற முடியாது கண்ணனால, நீ எனக்கு அனுபவ விஷயம் ஆகணும் என்கிறார். திருப்பாவை சொல்லி மாலையை கொடுத்து அங்கு அப்பறை கொண்டவாற்றை அணிபுதுவை பைங்கமல தண்டைய பலத்தை அனுபவிச்சுட்டார். கோதா தஸ்யை, அந்த கோதா இருக்காரு ஆண்டாள், தஸ்யை நம இதம் இதம் பூய ஏவா தூய, மறுபடியும் மறுபடியும் நமஸ்காரம் பண்றேன், எத்தனை நமஸ்காரம் பண்ணாலும் திருப்தி இல்லை, திருப்பி திருப்பி சேவிக்கிறேன் அப்படிங்கிற. அடுத்த ரெண்டு தனியன் தமிழ்ல, அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியும், இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாள் சொல்லோ. ஸ்ரீ ரங்கநாதன் விஷயமாக இந்த திருப்பாவை 30 பாட்டையும் அனுசந்தானம் பண்றது இந்த பாட்டுல, இந்த தனியன்ல. திருப்பாவையில பொதுவா ஒரு திவ்ய தேசத்தினுடைய பெயரும் விசேஷமா கிடையாது, ஏதோ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அப்படிங்கிறத வடமதுரைன்னு இருக்கு, வட அவதாரம் பண்ண முடியும்னு இருக்கு, அச்சாதாரத்தில் அப்படி தனியா பேர் எடுத்து சொல்லல, கடைசியில மாத்திரம் பெரியாழ்வார் சொல்லச்சு வில்லி புத்துன்னு வருது, அணி புதுவை அப்படின்னு வருது. திருவாளுக்கு இல்ல, ஆனால் இங்க ரங்கநாதன் விஷயமா இருக்கு. அன்னவயல் புதுவை ஆண்டாள், சிவிலிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாள், அந்த சிவிலிபுத்தூர்ல வயல்கள்லாம் அன்னம் இருக்குமா, அந்த அன்னம் எல்லாம் ஆண்டாளுடைய தோழிகள் மொத்தமே எல்லாமே. மென்னட எண்ணம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உடைவாந்தன், பொன்னடி காண்பதோர் ஆசையினால் துருக்கையர் கண்ணினை துஞ்சான. வில்லிபுத்தூர்ல இருக்கிற அன்னங்களை பத்தி பாட்டு பாடியிருக்கார், அவ்வளவு வேண்டியதான், அன்னங்கள்லாம் அவருக்கு ரொம்ப வேண்டியது. அன்னங்கள் மாத்திரம் இல்ல, கிளிகள் குயில்கள் எல்லாமே ரொம்ப வேண்டியது. நாச்சியார் தமிழ பல பாசுரம் கேள்வி, அந்த அன்னங்கள்லாம் ஆண்டாள் கிட்ட நடை கத்துக்குமா,
வயல்கள்ல ஏகப்பட்ட அன்னங்கள் இருக்கு. அன்ன வயல் புதுவை. இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டானா, அன்னம் அப்படின்னா அம்சம் போல இருக்கிற ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். அண்ணம்னா சாதம் ஒரு அர்த்தம், அது நமக்கு அன்ன வயல், நம்ம வயல்ல தானே நமக்கு நெல் இருக்கு. ஆனா அந்த அர்த்தம் இங்கே விவசாயம் இல்லை. அப்போ ஆண்டாள் அரங்கிற்கு பண்ணது இருப்பாவை அவ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டானா, பாடி கொடுத்தால் சூடி கொடுத்தாங்க, பாடவல்ல நாச்சியார் அப்படின்னு பெயர், சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு இவருக்கு தான் பெயர். அத்த நாச்சியார்லாம் எம்பெருமான் சூட அதைத்தான் சூடிந்தவர்கள், உடுத்து கலந்தன் பீடகவாடை உடுத்து அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவர்கள். ஆனா ஆண்டாள் ஒருத்தர் மாத்துமே தான் சூடி கொடுத்தவர், அது மாதிரி பாடி கொடுத்தவர் பெருமான். ஆனா பாடவல்ல நாச்சியாரும் சூடி கொடுத்த நாச்சியாரும் இவரே. பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு, அதை நம்ம சொல்லிட்டு இருப்போம். பாடவல்ல நாச்சியார் சூடி கொடுத்த நாச்சியார் இந்த பெருமைகளையே சொல்லிட்டு இருப்போம் அப்படின்னு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருளவல் பல்வளையாய், இந்த தண்ணி அதையே சொல்லு. அப்புறம் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம், அம்மா நான் ஒரு பிரார்த்தனை மாத்திரம் சொல்றேன், நீ சொன்ன அதே விஷயம் எங்களுக்கு வரணும். நீ வேங்கடவர்க்கு என்னை விதி அப்படின்னு சொல்லியிருக்க, வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிறியே அப்படின்னு தையோதங்களும் பாட்டுல இருக்கு. திருவேங்கடநாதனுக்கே என்னை நீ விதிச்சு, என் தலைவிதி நான் அவர்கிட்ட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்றாரு. அது மாதிரி தலைவிதினா வேற அர்த்தத்தில் சொல்றான், என் பாக்கியம் திருவேங்கடநாதனுக்கு தான், நான் அவருக்கு தான் ஆட்பட்டு இருக்கேன். அதனால் வேங்கடவர்த்தி என்னை விதிக்கிறியே அப்படின்னு ஆண்டாள் சொல்றாரு. அந்த வார்த்தை எங்க வாயிலிருந்து வரணும், நீங்க சொன்ன அதே வார்த்தை அதே பாவத்தோடு கூட வேங்கடவர்த்தி என்னை விதிக்கிறியே அப்படின்னு ஆண்டாள் எந்த பாவத்தில் சொன்னார் அப்படின்னு கேட்டா, ஒரு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அம்மா என்னை இங்க அங்க அங்கங்க கொடுத்துடாத, எனக்கு இவர்கிட்டயே எனக்கு வாய்க்கும் முடி ஒண்ணு அப்படின்னு சொல்ற மாதிரி, எனக்கு இந்த ஐஸ்வர்யார்த்திகளோ இல்ல போகோ என்ன மானிடவார்கள் என்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு ஆண்டாள். ஒரு மனுஷனுக்கு கொடுக்கறதுன்னா வாழ மாட்டேன், ஆண்டாளுக்கு கல்யாணம் சொல்லி மனுஷனுக்கு அப்படின்னா அவர் மூச்சு நின்றுடுவான், பேச்சு நின்றுடுவான். அதுக்கப்புறம் மனுஷனுக்கு இல்லை கண்ணனுக்கு அப்படின்னா தான் மூச்சே வருமா. அப்படிப்பட்டவர் என்னை வேங்கடவர்க்குன்னு என்னை விதிச்சு வை, வேங்கடவர்க்குன்னு என்னை எழுதி வை, வேற யாருக்கும் பேசாத அப்படிங்கிற அருள். அந்த மாதிரி ஒரு பெண்ணு கல்யாணம் ஆக போற பெண்ணு இப்படி கேட்கிற மாதிரி எம்பெருமான் கிட்ட கேட்கணும். நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம், மாற்றம் அப்படின்னா வாய்ச்சொல்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒரு வார்த்தை நான் கடவா வண்ணமே நல்கு, உம்முடைய அதே பாவத்தோடு கூட எங்க வாயிலேருந்து வரணும், நாங்கள் அதை மீறி இருக்கக்கூடாது அப்படின்னு நீ தான் அனுகிரகம் பண்ணணும்னு ஆண்டாள் கிட்ட கேட்கணும். ஆண்டாள் அனுகிரகம் இருந்தால்தான் அது வரும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி தனியன் பாசுரங்கள் முதல் பாசம் பின்னாடி ஆரம்பம். திருப்பாவைக்கு உள்ளர்த்தம் என்று ஒண்ணு இருக்கு. சுவாபதேசம் அப்படின்னு, சுவாபதேசம் அப்படின்னா அதுதான் உண்மையான அர்த்தம் அர்த்தம், சொந்தமான அர்த்தம். அபதேசம் எபதேசம் அப்படின்னு சொந்தமான வார்த்தை, அதாவது இந்த நோன்பு அப்படின்னு சொல்றதெல்லாம் அந்யாபதேசம் பேர். சுவாபதேசத்தை எதிர்ப்பதும் அந்யாபதேசம், அதெல்லாம் வேற ஏதோ அர்த்தத்தை சொல்றது. உண்மையான அர்த்தங்கிறது சாபதேசம் தான். எம்பெருமான் திருவடியில போய் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கறதுதான் திருப்பாவையினுடைய ஒரு உண்மையான அர்த்தம். அதை பத்தி சொல்றதுக்குதான் இந்த நோன்பு அதெல்லாம் பின்னாடி வருது. சில பேர் உள்ளர்த்தம் வச்சு பேசுவார் இல்லையா, அவா நினைச்சுட்டு இருக்கிற அர்த்தம் வேறையா இருக்கும், வெளியில் சாதாரணமா பார்க்கறதுக்கு வேற அர்த்தம் தோணும், ஆனா உண்மையான அர்த்தம் வேற ஒண்ணு இருக்கும். இந்த மாதிரி இந்த திருப்பாவைக்கு உண்மையான அர்த்தம் ஒண்ணு இருக்கு. சரணாகதிக்கான யோகியதை என்ன, சரணாகதி எப்படி பண்ணணும், அதுதான் உள்ள அர்த்தம், உண்மையான அர்த்தம். வெளியில பார்க்கறதுக்கு இந்த நோன்பு முதலான அர்த்தங்கள்லாம் வெளியில தோணுமா, அதனால அதுக்கெல்லாம் வெளியில தோன்ற அர்த்தத்துக்கு அந்யாபதேசம் பேர், உள்ள அர்த்தத்துக்கு சுவாபதேசம் பேர். இந்த ரெண்டு அர்த்தமுமே பூர்வாச்சாரியர்ல விஸ்தாரமா எழுதியிருக்காரு. இந்த ரெண்டு அர்த்தமே இன்னும் உபன்யாசங்கள்ல பிரவச்சனங்கள்ல மகான்கள் எல்லாருமே எடுத்து சொல்லியிருக்காரு. அது ஒவ்வொரு பாசுரத்திலுமே முதல்ல அந்யாபதேசம் அப்புறம் சுவாபதேசம் இப்படியாக பார்க்க போகணும். சதமகமணிநீலா சாரு கல்ஹாரஹஸ்தா ஸ்தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து பலக விநிகிதாபிஹே ஸ்ருத்திராகிருஷ்டநாதா விலசதி ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜானஹா.
கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.